வாரிசிழப்பு கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், வாரிசிழப்பு கொள்கை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி. இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1840 மேலே 50-53 வரைக்கும் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. பேர் டல்லு, ஆனால் இவர் நிறைய வேலை செஞ்சுருப்பார். ஒன்று நாடு இணைக்கிறதுல ஒரு 3 மெத்தட் வச்சுருப்பார். ஒன்று இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு, அதை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி பிரபு 48 கொண்டு வராரு. அப்புறம் இது அது என்ன சார், நான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா, இப்போ ராஜா இருக்கார், அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கப்புறம் யார் வருவாங்க? அவரோட பசங்க. ஃபஸ்ட்டு மூத்த பையன் அப்படின்னா அடுத்தடுத்த பையன் அவனை ஒருத்தர். ஆண் வரிசை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய ராஜாவுக்கு ஆண் வரிசை இருக்காது, பெண் குழந்தையாக இருக்கும். இங்கே உள்ள பூர்வீகப்படி ஆண் வரிசு, ஆண் தான் அடுத்த ராஜாவாக வரணும், பெண்கள் வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜா ஒரு பையனை தத்தெடுத்துக்குவாங்க, இவன் தான் எனக்கு அடுத்த வாரிசுன்னு சொல்லுவாங்க. அது முறை ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் இந்த இதுபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் துணை இது ஆல்ரெடி என்ன துணைப்படை திட்டத்தில் லிங்க் ஆகிட்டானுங்களே, அந்த மாதிரி யாராவது ராஜாக்கள் ஆண் வாரிசு இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா சரியா, அடுத்து அவன் ராஜாவாக ஆக முடியாது. அந்த ராஜாவோ அந்த ராணியோ ஒருத்தனை தத்தெடுத்துக்கலாம். தத்தெடுத்துக்கணுனாக்கா இங்கிலீஷ்காரனோட ஒப்புதல் வாங்கணும், அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கிலீஷ்காரனோட ஒப்புதல் வாங்கணும். அப்படியே ஒப்புதல் வாங்கி அந்த ராஜா ராணியோட பையன் இருக்கான் இல்லையா, தத்தெடுத்த பையன், அவன் நாட்டுக்கு ராஜா கிடையாது, அவன் அந்த ராஜாவோட சொத்துக்களுக்கு மட்டும்தான் என்னது வாரிசு, நாட்டுக்கு வாரிசு கிடையாது. அதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். அப்போ அந்த நாட்டை யார் எடுத்துக்குவாங்க, இங்கிலீஷ்காரன் எடுத்துக்குவான், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்குவான். அப்படி நிறைய பேர் வாரிசெல்லாம் இழந்துருவாங்க. இது எப்போ நடக்குது, 1848 நாட்டை இழந்துருவாங்க நிறைய பேர். சிப்பாய் கலங்க எப்போ நடக்குது, 1857 கரெக்டா. அப்போ இந்த சிப்பாய் கலகம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த வாரிசிழப்பு கொள்கை தான் அப்படின்றாங்க. எப்பயுமே பார்த்திங்கங்களா, ஒரு நாட்டில் சாமானிய மக்களுக்கு பிரச்சனை வந்து அது பெருசாக இது காட்ட மாட்டாங்க. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் இப்போ நான் அந்த ஏரியா ராஜா, என் மேலே இந்த ஏரியாவில் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, என் மேலே ஒரு பற்றோடு இருப்பாங்க நம்ம நாட்டு ராஜான்னு, புரிஞ்சுதா? ப்ளஸ் நான் ராஜானாக்க என்னை சுற்றி நிறையா மந்திரி இருப்பான், என் சொந்தக்காரன் இருப்பான், மாமன் மச்சினா எல்லாம் இருப்பான், சொந்தக்காரனுங்களாம், என் பொண்டாட்டி அவங்களாம் இருப்பாங்க. நாடு போச்சுன்னா இவங்க எல்லாத்துக்கும் வேலை போச்சு, மந்திரி கிந்திரி படை தளபதி குருக்கள் எல்லாத்துக்கும் போச்சு. அப்போ ராஜாவுக்கு ஒன்று பிரச்சனை, இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆவாங்க, அதான் பெரிய பிரச்சனையாக வரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரிய விஷயம் தான் பேப்பரில், பெரிய பணக்காரனுக்கு நடந்தால் தான் அது பேப்பரில் விஷயம் பண்ணி பெருசு பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பாமரை எவனாவது பாதிக்கப்பட்டிருப்போம், அது பெருசாக பேச மாட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தோட சீர்கேடு இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே. அது உடனே ஸ்டெப்லாம் எடுப்பாங்க யாராவது பெரிய ஆளுங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா, அந்த மாதிரி. அப்போது இந்த வாரிசிழப்பு கொள்கையினால் நிறைய பேர் நாடு இழந்திருப்பாங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் சதாரா, ஜெய்த்பூர், ஜோத்பூர், சாம்பல்பூர் இதெல்லாமே அங்கே, ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அங்கே, பகத்து, உதய்பூர், ஜான்சி, நாக்பூர் இவங்கெல்லாம் வாரிசு இழந்து நிற்கிறாங்க. வாரிசிழப்பு கொள்கை மூலிமா நாட்டை இழந்து நிற்கிறாங்க, பின்னாடி அதுதான் காரணம். இப்போ நம்ம பார்த்தது இது ஒன்லி வாரிசிழப்பு கொள்கை. என்ன யார் கொண்டு வரா, டல்ஹௌசி பிரபு. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர். இதுக்கு முன்னாடி இவரோட வேலையை யார் தொடங்கி வச்சுருப்பானா, டல்ஹௌசி தொடங்கி வச்சிருப்பார். டல்ஹௌசின்ற வெல்லஸ்லி தான் தொடங்கி வச்சிருப்பார் நாட்டை பிடிக்கிறதுல, அதை முடிச்சு வைக்கிறவர் விரும்பாங்க. யார, டல்ஹௌசியை. ரைட், வெல்லஸ்லி ஆரம்பிச்சது இவர் முடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் எந்த நாட்டையும் பிடிக்க மாட்டாங்க. 1857 கலவரம் நடக்குதா, அப்போ டைரெக்டாக நாடு எங்கே போயிடும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இனிமேலாம் இந்த மாதிரி நாங்கள் நாட்டை எதுவும் பிடிக்க மாட்டோம், இனிமேல் இப்படியே தான் இருக்கணும்னு அப்படியே விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நாடு பிடிக்கிற கதையே இருக்காது, புது லேண்டை பிடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சிற்றரசர்கள் தான் 600 மேற்பட்ட சுதந்திரம் கொடுக்குறனால 1947
அப்போது இந்திய அரசர்கள் 600க்கும் மேற்பட்ட இந்திய அரசர்கள் இருந்தது. அதில் நிறைய பேர் இந்தியாவில் சேர்ந்துக்குவாங்க, நிறைய பேர் பாகிஸ்தானில் சேர்ந்துக்குவாங்க. அதெல்லாம் பார்ப்போம் அங்கே போய். சரி, ரைட். அவர் ஒரு ஏகாதிபத்தி வாதி. ஏகாதிபத்தி வாதினா அடுத்த நாட்டு மேலே ஆதிக்கம் செலுத்துகிறவங்க. இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியனா இங்கிலீஷில், அதுக்கு ஆதரவு கொடுக்குறவர். ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துவா அவர் வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டுட்டு வரார். மொத்தம் மூணு கொண்டு வருவார். ஒன்று வாரிசு இழப்பு கொள்கை, ரெண்டாவது நல்லாட்சி அற்ற அரசு. ஒரு நாட்டை பார்ப்பார், இவங்களுக்கு ஆட்சி செய்யலைப்பா, ஆட்சியை கலைச்சிட்டு அந்த அந்த லேண்டை எடுத்துக்குமா, சரியா? அதாவது லேக் ஆஃப் குட் கவர்னன்ஸ், அந்த காரணத்தை வச்சு கொஞ்சம் நாட்டை இணைப்பான். அப்புறம் சண்டைக்கு போவான். அந்த மாதிரி மூணு மெத்தடில் நாட்டை பிடிப்பான். யார் யார் நல்லா வச்சு நாடுனா வேறு எதுவும் இல்லை, இதுக்குள்ளே உள்ள லேண்டு, அங்கங்கே உள்ள ராஜாக்கள், இப்போ உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷு, அங்கங்கே உள்ள ராஜாக்கள், அந்த நாட்டெல்லாம் பிடிப்பான். நாடுனோனா ஓ இந்தியா முழுவதும் நினச்சிக்க, இந்தியான்னு ஒன்று எப்பயுமே ஒரு ஒற்றுமையாக இருந்தது கிடையாது, ஒரே நாடு கிடையாது, ஆயிரக்கணக்கான நாடுகள் சேர்ந்தது தான் இந்தியா, இந்திய நிலப்பகுதி. இப்போ உள்ள பாகிஸ்தானு, இந்தியா, பங்களாதேஷ்லாம், ஓகேவா? 1848 அவர் அறிவித்த இக்கொள்கையின்படி சுதேசிய மன்னர் ஆங்கிலேயரின் அனுமதியின்றி வாரிசுகளை தத்தெடுக்க நேரிடும் பொழுது, அனுமதியின்றி தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னா மன்னரின் சொத்துக்கள் தத்தெடுத்த பிள்ளைக்கும் மன்னரின் ஆட்சி பகுதி ஆங்கிலேயரின் தலையாக சக்திக்கும் செல்ல நேரிடும். புரியுதானே? சொத்துக்கு வாரிசு அந்த பையன், நாடு யாருக்கு போயிடும்? ஆங்கிலேயர் ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு போயிடும். சக்தி புரியுதானே? புரியுதா? ஒரு மாதிரி இருக்கா என்னடா அது அப்படின்னு பார்ப்போம். இக்கொள்கையினை இந்தியர்கள் கடுமையாக ஏற்றனர். இது 1857 முதல் இந்திய சுதந்திர போர் என அழைக்கப்படக்கூடிய மாபெரும் புரட்சி அப்படின்னு வட இந்தியன்கள் பேர் வச்சுக்கிறானுங்க. நம்மளை கன்சிடரே பண்ணுறதில்ல. இந்த வட இந்தியாவில் நடந்த சிப்பாய்கள் இந்த ஏரியாவில் தான் நடக்கும். அப்புறம் அது எல்லாத்தையும் அடக்குவானுங்க. போய் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டீம் அனுப்பி அதெல்லாம் போய் அடக்குவாங்க. அது தனியாக வரும், பார்ப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் எது? இந்த வாரிசு இழப்பு கொள்கை கொண்டு வந்தவர் யார்? டல்ஹௌசி. அவரை பற்றி நிறையா, ஆனால் தனியாக இல்லை, அதனால் இங்கேயே சொல்லிடலாம். இந்த டல்ஹௌசி தான் என்ன பண்ணுவார், இப்போ இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மாதிரி நிறையா இங்கே கொண்டு வரணும்னு ஸ்டெப் எடுப்பார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி, கொல்கத்தா யூனிவர்சிட்டி, இதெல்லாம் அவர் தான் கொண்டு வருவார். பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் தான் கொண்டு வருவார். இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டுட்டு வருவார். இவர் தான் ரயில்வே ட்ராக்லாம் போடுவார். இந்தியா முழுவதும் ரயில்வே ட்ராக் நமக்காக இல்லை, எதுக்குன்னு நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். அவனோட வர்த்தகத்தை பெருக்கிறதுக்காக துறைமுகங்கள்லாம் உருவாக்குவார். தபால் தந்தி முறை கம்யூனிகேஷனுக்கு அதெல்லாம் உருவாக்குவார். ஒரே மாதிரி அதெல்லாம் அவர் தான் கொண்டுட்டு வருவார். ஒரே மாதிரி இந்த பின் நம்பர்லாம் கொண்டு வந்து இந்தியா முழுவதும் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு காலத்தில் தான் உருவாகும். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் தபால் தந்தி அதெல்லாம் கொண்டுட்டு வருவார். இப்போ ரயில்வே ட்ராக் இதெல்லாம் போட்டு தபால் தந்தி முறையெல்லாம் வந்ததுனால தான் இந்த 1857 அந்த கழகத்துக்கு இவர் தான் காரணம். இந்த வாரிசு இழப்பு கொள்கைக்கு மூலமா அந்த கழகத்தை அளக்கிறதுக்கு கம்யூனிகேஷன், இராணுவத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் இறக்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் அவர் உருவாக்கி வச்சுருக்கார். அதை வச்சு தான் அந்த இராணுவத்தை ஈஸியாக அடக்குனாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கலவரத்தை அடக்குனாங்க அப்படிம்பாங்க. அப்படி ஒரு இது, அவ்வளோதான். அவர் இந்த வாரிசு இழப்பு கொள்கை மூலிமா நாட்டை இழந்தவங்க. இந்த நாட்டை இழந்தவங்க தான் இந்த அந்த 1857 போரில் அந்தந்த ஏரியாவில் தலைமை எழுத்து இவங்களோட வாரிசுகள் இருக்காங்களே இந்த லேண்டில், அந்த நாட்டை இழந்தாங்கள்ல வாரிசு இழப்பு கொள்கையில் அவங்களாம் இந்த லேண்டு. இதெல்லாம் ஒவ்வொரு நாடு, உதய்பூர், ஜான்சிலாம் ஒவ்வொரு நாடு, அந்த நாட்டு வாரிசுகள் தலைமையில் அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து அந்தந்த ஏரியாவில் கலவரம் பண்ணுவாங்க, சரியா? ரைட். ஆங்கிலேயர் மொத்தமாக சேர்த்து சொல்கிறாங்க, இந்தியாவில் எவ்வளோ பெரிய லேண்டு பிடிச்சாச்சு, இதோட கடைசி லேண்டு பிடிக்கிறது, இதோட வாரிசு இழப்பு கொள்கையோட எப்படி இந்தியாவில் வந்து இப்படி சக்ஸஸ் ஆனான்னு சொல்கிறாங்க. காரணம் மிகப்பெரிய கடல் வலிமை, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ பெரிய கடல் வலிமையாக இருந்தாலும் அங்கேருந்து வந்து கப்பலை நிறுத்தி நம்ம நாட்டில் இறங்கி அட்டாக் பண்ணணும்னா எப்படி? அது நம்மக்கிட்ட இருந்ததுலாம் வேறு. அவன் வியாபாரம் செய்கிற மாதிரி வந்து இறங்குறான். இங்கே உள்ள ராஜாக்கள் கீழே பவரில் இருந்தவனுங்க சூழ்ச்சி, இந்த ராஜாவை பற்றி அங்கே போட்டு யாராக இருக்கும், அங்கே போட்டு கொடுத்து போட்டு கொடுத்து, அப்புறம் இவங்களுக்குள்ள பக்கத்து பக்கத்து நாட்டுக்குள்ளுக்குள்ளே சண்டை, அதை பயன்படுத்திக்கிட்டு லேண்டை பிடிச்சிக்கிறான். யார் பிடிச்சது லேண்டை? வெறும் ஒரு சின்ன கம்பெனி. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அம்பானி கம்பெனி போய் ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டை பிடிக்கிற மாதிரி அர்த்தம்.
அதுதான் நீங்க அப்படி ஆட்சி செய்யணும் தானே சொல்றாங்க. அரசாங்கமே யார் கண்ட்ரோல்ல இருக்கு? கார்பரேட் கண்ட்ரோல்ல தான், பணக்கார முதலாளிகளுக்கு. அப்பயும் அதே தான், அதுதான் இன்னும் தொடருது. இப்போ அதானி சேட்டை பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சாச்சு. எதிர்கட்சியெலாம் கேள்வி கேட்குறாங்க, ஆளுங்கட்சி ஏதாவது வாய் திறக்கிறான். அது எப்படிங்க 2014க்கு அப்புறம் இவ்வளோ சொத்து சேர்க்க முடியும்? அதில் நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு எதிர்கட்சியெலாம் தான் இன்றைக்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஆளுங்கட்சி இவன் இவன் தான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போகலையே மோடி, அவன் எங்கே பேச போகிறான்? ஆ, அவன் மதிக்க மாட்டானுங்க உங்களை, அவன் மதிப்பான் பிஜேபிக்காரன். எல்லாம் பிராமண மூளை, ஒன்றும் வேலைக்காது. உங்களை எப்படி சாய்க்கணுமே சாய்ச்சிட்டு போயிட்டே இருக்கும். பத்திரிகை கித்திரிகை ஊடகங்கள்லாம் அவன் கண்ட்ரோலில் இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியும்? நோ சான்ஸ். அந்த பணமதிப்பு கொள்கை, பணமதிப்பு கொண்டு வந்ததுனால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு? கண்டுக்கவே இல்லை, அவனும் பெருசாக கண்டுக்கல, சட்டை கூட பண்ணிக்கல, பதிலே சொல்லல. அவனுக்கு சாதாரண தட்டி தொடங்கி போய் போயிட்டே இருப்பானுங்க. எல்லா பியூரோக்ரட்ஸ்லேருந்து பெரிய பதவியிலேருந்து எல்லாம் அவனுக்கு தான். அது புரிஞ்சிக்கணும் மக்கள். நெசவு தொழிலில் வளர்ச்சியா அவங்க? ஆமாம், இந்த நெசவு தொழில் தான் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இங்கே உள்ள ரா மெட்டீரியல பருத்தி எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி இங்கே கொண்டு வந்து விற்றான். நல்லா முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. அப்போ இவ்வளோ பெரிய நாடுகளுக்கும் அது நம்ம காசுலேயே அந்த பருத்திலாம் வாங்கி அங்கே போய் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி இங்கே கொண்டு வந்து விற்றான். அதனால் கொள்ள லாபம். 30 கோடி மக்களுக்கு துணி அவன் தான் சப்ளை பண்ணானே பாருங்கள். இப்போ 30 கோடி பேர் என்கிட்ட படித்தா எப்படி இருக்கும்? நான் தான் பெரிய கோடீஸ்வரன், அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஒவ்வொருத்தன் ஒரு ரூபா கொடுத்தா போதும் மாதத்துக்கு எனக்கு 30 கோடி ரூபா. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு மாதத்துக்கு 30 கோடி கற்பனை பண்ணி பாருங்க. அது மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கு அவன் தான் என்ன பண்ணுறான், ஜவுளித்துறையில் வளர்ச்சி அடைஞ்சதோட விளைவு பணம் ஏகப்பட்டது கொட்டுது. அப்போ தலைவாடை இதெல்லாம் நிறையா பெருக்கிக்கிறாங்க. இதோட விளைவாக தான் என்னாச்சு, நவீன இயந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சானுங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின்னு பார்த்தோமா? அதுதான் சிம்பிளாக சொல்கிறான். அறிவியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அறிவியல் ரீதியாக எங்கே பிரிக்கிறான்? டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்ட். இப்போ திருப்பூருக்கு போங்க, இதை பற்றி எக்கனாமிக்ஸில் பேசியிருக்கோம். திருப்பூருக்கு போனீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான், துணியை மட்டும் வெட்டுவான். நம்ம ஊரில் டெய்லர் எல்லாரும் ஒரே விலையை துணி சட்டை முழுவதும் ஒருத்தன் தானே தைப்பான். திருப்பூருக்கு போனால் துணி மட்டும் ஒருத்தன் வெட்டுவான். வேலை பெய்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர். ஃபஸ்ட்டு அவன் மார்க் மட்டும் அளவு மட்டும் ஒருத்தன் குறிப்பான், ஒருத்தன் மார்க்லாம் பண்ணி விடுவான், ஒருத்தன் அதை வெட்டி வெட்டி போடுவான், இன்னொருத்தன் கையை மட்டும் தைச்சிக்கிட்டே போவான். சரியா, இன்னொருத்தன் பாடி இருக்கு இல்லையா மெயின் உடம்பு, அந்த துணியை ஸ்டிச் பண்ணுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், காலர் மட்டும் ஒட்ட வைப்பான். இப்படி ஒவ்வொன்றும் வேலை, பட்டன் ஒருத்த மட்டும் தைச்சிக்கிட்டே இருப்பான், வேலையை பிரித்து விட்டான். அதனால தான் உற்பத்தி பெறுது. டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்ட் இந்த காலகட்டத்தில் தான் வரும். அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்டை சொன்னவர் யாருன்னு பார்த்தோம், ஆடம் ஸ்மித்தா? ஆடம் ஸ்மித் தான். அடுத்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆங்கிலேயரின் திறமை மிக்க ராஜதந்திரம். மூளை வேலை, நிறைய பணம் வந்தால் நல்லா மூளை வேலை செய்யும். தந்திரமாக யோசிக்கிறேன், எவனை எப்படி அடிக்கணும், சரியா? அந்த மாதிரி இந்திய வணிகர்களிடையே நிலவிய பாதுகாப்பின்மை உணர்வுகள். ஐயோ, இங்கிலீஷ்காரன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டானே, நம்ம வணிகர்கள்ட்ட ஒரு பாதுகாப்பற்ற தன்மை. ஸோ இந்திய ராஜாக்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்? அவங்க பக்கம் நிறைய பேர் போயிடுவாங்க. யார் சப்போர்ட் பண்ணுறானா அங்கே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்திய அரசரின் சமத்துவமின்மை மற்றும் அறியாமை. சமத்துவம் இங்கிலீஷில் என்னமா போட்டிருக்கு இந்த பாயிண்டில், சமத்துவமின்மைக்கு இன்இக்வாலிட்டியா? சரி, ஓகே. இது எந்த சமத்துவமின்மைன்னு சொல்கிறான்னு தெரில. அவனுக்கு ஈக்குவலாக இல்லை நம்ம ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் அறியாமை. இவன் தான் அடுத்தவன் சொல்கிறதானே கேட்பான், அவன்கிட்ட சண்டைக்கு போன என்ன பண்ணுவான், அவன் ஒரு ஐயனை கூப்பிட்டு வந்து ஜோவி உருட்ட சொல்லுவான், பூ போட்டு பாருமான். இவன் பூ போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் உள்ளே பூந்து அடிச்சிருவான். அல்லது அவன் கரெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்டை பிடிக்கணுனாக்கா ஒன்றும் இல்லை, நான் தான் பிராமணனா, என்னையை மதகுரு என்னையை கூப்பிட்டு இந்தா அவனுக்கு இவ்வளோ ரூபா பணம் தரேன், நான் சொல்கிற மாதிரி பூ போடு அப்படின்னானா அது மாதிரி சொல்லிடுவான். அப்படி தான் சொன்னிருப்பேன். மைசூர் திப்பு சுல்தான் இன்றைக்கி போய் அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பேன், இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு போகலாம் அப்படின்னு கேட்டை திறந்து விட்ருவான் நைட்டோட நைட்டாக. அப்படி தான் அந்த ஷார்ட் பீரியடில் 4th ஆங்கிலோ மைசூர் வரும் வந்து முடிவடையும். அதான் உண்மையான வரலாறு, சொல்ல மாட்டானுங்க அதெல்லாம். அந்த மாதிரி இதெல்லாம் தான் காரணம். இவ்வளோ எப்போது
டைட்டில் என்னது இந்த பாடத்தோட டைட்டிலு? வர்த்தகத்திலிருந்து. இங்கிலீஷில் என்ன பேரரசு முடியவா? ஃப்ரம் ட்ரேட் டு பேரரசு வரை. ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி லேண்டு. எம்பையர்னு கூட சொல்லலாம், அதான் சரியான வார்த்தை. வியாபாரம் செய்கிறதுக்காக இங்கே வரான். எப்போ வந்துட்டு இவனுங்களுக்குள்ள சண்டை. முத முதல்ல லேண்ட் எங்கே பிடிக்கிறான்? 1764 பிடிச்சி இங்கே உள்ள சூழ்நிலை எல்லாத்தையும் இந்த காரணங்கள்லாம் பயன்படுத்தி இந்தியாவில் அங்கங்கே சிற்றரசு போக எல்லாத்தையும் இங்கே நிறையா இருக்கும் சிற்றரசு. மற்ற எல்லா லேண்டும் அவன் கண்ட்ரோலுக்கு போயிருந்து. புள்ளி வச்ச இடத்தெல்லாம் தவிர மற்ற எல்லா லேண்டும் அவனுக்கு போயிருது. டைரெக்டாக அவன் கண்ட்ரோல். அந்த புள்ளி வச்ச சுதேசி அரசர்கள் யார் சொல்கிறது தான் கேட்கணும், பிரிட்டிஷ்காரன் சொல்கிறது தான் கேட்கணும். அதான் சொன்னோம்ல இந்த என்ன கொள்கை, சப்சிடரி அலைன்ஸ், துணைப்படை திட்டம், அந்த மாதிரி திட்டத்தைங்களும் அவன் சொல்கிறது தான் கேட்டான். வேறு வழியே இல்லை. அப்புறம் ஒரு சிலருக்கெல்லாம் சும்மா பட்டம் கொடுப்பான், சர் பட்டம்னு கொடுப்பான், ஐஸ் வச்சிருவான். ஜமீன்தார்லேருந்து எல்லாத்துக்கும் சர் பட்டம் கொடுத்து அவன் கண்ட்ரோல் கொண்டு போயிடுவான். ஒருத்தன் ஏமாத்தனா என்ன பண்ணணும், அவனை புகழணும். அவனுக்கு ஏதாவது புகழ்ந்து அப்படி இப்படி பண்ணோம்னா மரியாதை கொடுத்தானே அவன் மயங்கிடுவான். இப்போ உங்களை ஒருத்தனே அவன் பயங்கர கோபத்தில் அடிக்க வரான்னு வச்சுக்கோங்க. அண்ணா அண்ணா சாரிண்ணே வாங்கண்ணே உட்காருங்கண்ணே டீ சாப்பிடுங்க. அவனா அவன் டே என்னடா இவ்வளோ மரியாதை கொடுக்குறான் அஃபைரோனா கோபம் அடிக்க வரணுக்கு அப்படின்னா இங்கே பிரச்சனையே இல்லை. அப்போ அவனை கூப்பிட்டு இந்த ஜமீன்தாருக்கு சர்பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஜமீன்தார் அந்த பக்கம் சாஞ்சிடுவான். இந்த ராஜாவுக்கு இந்த பட்டம் கொடுக்குறேன் ஒரு உயர்ந்த இடம் சாஞ்சிடுவான். அவன் சொல்கிறது அப்படியே கேட்டுக்குவான். அப்படி தான் 23 புலிகேசி பார்த்தீங்களா, இங்கிலீஷ்காரன் பொருள்லாம் அவன் நாட்டில் வந்து சேல்ஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, வியாபாரம் பணம் லாபம் சம்பாதிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி துணைப்படை திட்டத்தில் பார்த்துருப்போம், வெளிநாட்டு வெளியுறவு கொள்கை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யார் சொல்லாமல் நடத்த முடியாது. இங்கிலீஷ்காரன் என்ன சொல்கிறானோ அதுதான். அப்போ பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து மட்டும் போர்ச்சுகீசியர் லேண்டு தனி, ஃப்ரெஞ்சு லேண்டு தனி, சும்மா கொஞ்சோண்டு போர்ச்சுகீசர் டையு டாவன் ஆதராக வழி கோவா அவ்வளோதான். இவனது இதெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரன், மற்ற எல்லாம் அவ்வளோ பெரிய லேண்டு. இது ஃபுல்லாக எல்லா பிஸ்னஸ் யார் தான் பண்ணது, ஆங்கிலேயர் தான் பண்ணான். ஒன்று அதுவும் 64 எது வரைக்கும், 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவன் பார்த்துக்கிட்டான். அரசாங்கத்தையும் அவன் தான் பார்த்துக்கிட்டான், பிஸ்னஸ்ஸும் அவன் தான் பார்த்துக்கிட்டான், வேறு யாரும் வர முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மற்றவனுக்கெல்லாம் நடுவில் ஒரு 1830 வேறு கம்பெனிக்காரலாம் இந்தியாவில் போய் பிஸ்னஸ் பண்ணலான்னு அங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிடும். அப்போ அரசாங்கம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ள அவனும் பிஸ்னஸ் பண்ணுவான். வேறு அவன் 1833 1832-33 அந்த ஏரியாவிலேருந்து இந்தியாவில் வேறு கம்பெனி வருவான். அதானி அம்பானிலாம் இருக்கானுங்களா, அது மாதிரி நிறைய கம்பெனி வருவானுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் பிஸ்னஸ் பண்ணும். பட் இந்தியாவில் கவர்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு 1858 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி? 58 யாருக்கு போகுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யாருக்கு சொம்படிப்பான், அவங்க நாட்டு கம்பெனிக்கு, வேறு எந்த நாட்டு கம்பெனிக்காரன்னு வர முடியாது. அப்படி தான் ரயில்வே ட்ராக் எல்லாமே போட்டது எல்லாமே லாபத்துக்காக தான். இங்கே ஆரம்பித்த எல்லா கம்பெனியும் அவங்க நாட்டு கம்பெனிக்காரங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். எதுவுமே கவர்மெண்ட்டு கிடையாது. ஈவன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அது கூட யார் கண்ட்ரோலில் தான் அந்த ப்ரைவேட்டு தான், கவர்மெண்ட்டு கிடையாது. செம்ம லாபம் சம்பாதிச்சு அப்படி தான் அவனுக்கு பணக்காரனானுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. மெயினாக யாரோட அறியாமை, அறியாமை போட்டி போகாமல், இவங்க உள்ளவனுங்களுக்குள்ளே ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போகாமல். இதில் என்ன ப்ளஸ்ஸு சார் அப்படின்னா, இவனுங்க வந்ததுனால தான் எல்லாம் ஏதோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி. ஆனால் நமக்கு இப்போ மைனஸ் தான், எல்லா மக்களும் இப்போ பாகிஸ்தான் விட்டு பங்களாதேஷ் விட்டோம்னா நம்மளாம் ஒரே நாடாக மாறணும் பிரிட்டிஷ்காரனால தான். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரியா, சும்மா எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1757 ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர், 57 என்ன போர், பிளாசி போர். யார் ஆட்சி செஞ்சாங்க அங்கே, சிராஜுத் தௌலா, சுஜாவுத் தௌலா. யார் சுஜாவுத் தௌலா கேட்குறேன், இது யார்? அயோத்தி நவாப்பு. கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி இருக்கா பேர், அயோத்தி நவாப்பு.
சிராஜு தௌலா தான் ஆன்சர். மீர் காசிம் அப்புறம் வருவார். மீர் காசிம் இவர், இவனுக்கு அப்புறம் மீர் ஜாஃபரா, மீர் ஜாஃபர், அதுக்கப்புறம் அவனை. திப்பு சுல்தான் நமக்கு தெரியும், யார் திப்பு சுல்தான்? ஹைதரலியோட பையன், மைசூர் ராஜா. ஆ ரைட். இங்கே எந்த நாடு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாப்போம். இதுக்குள்ளேயே இப்போ நம்ம பார்த்ததில்ல. இங்கே என்ன நாடு? அயோத்தி. இப்போ நான் இங்கே பேசுனது தான் சொல்கிறேன். இது வங்காள நவாப். எந்த நாடுன்னு தான் கேட்குறேன், இடம் கேட்கல. பிராசிங்கிறது இடம். இது இந்த கேள்விக்குள்ளே இருந்து தான் சொல்கிறேன். மைசூர். ஆ ரைட். சிஜாவுத் தௌலா இங்கே, இவனுக்கு ரெண்டு பேர் இங்கே, இவன் இங்கே. கண்ணா முன்னாடி கதையை புரிஞ்சிட்டே போகணும். ஒரு கொஸ்டின் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் போர் நடைபெற்ற ஆண்டு, பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை, கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒன்று நடக்கவே இல்லை வரலாற்றில். பாரிஸ் உடன்படிக்கை நடந்துச்சா? அலிகார் உடன்படிக்கை நடந்துச்சா? நடந்துச்சு. பாரிஸ் உடன்படிக்கை எப்போ நடக்கும்? பாரிஸ் மூன்றாவது கர்நாடக போர், பாரிஸு ஃப்ரெஞ்சு. முதல் கர்நாடக போர் யூரோப்பில் அக்ரிமெண்ட், ரெண்டாவது கர்நாடக போர் இந்தியாவில் பாண்டிச்சேரி உடன்படிக்கை, மூன்றாவது தினமும் யூரோப்பில் ஃப்ரான்ஸில். சரியா? அதான் பாரிஸு. அலிகார் உடன்படிக்கை யார் யாருக்கு நடுவில் நடக்கும்? அலிகார், அலி நகரா? அலி நகர் உடன்படிக்கை, அலிகார் தான் உடன்படிக்கை. இருக்கா? யார் யார்? இங்கிலீஷ்காரனுக்கும் மராத்தியரா? அடுத்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடக போர் முடிவு கொண்டு வரப்பட்டது. இரண்டாம். வெரி குட். ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு, ஆயிரத்தி எழுநூற்றி 56. 56லலாம் அந்த போர், மைசூர் போர் ஆரம்பிச்சது 61 தான். ரெண்டாவது நீங்களா யோசிங்க, முதல் மைசூர் போர் அப்போ அவங்க அப்பா இருப்பார். சரியா? ஹைதர் இல்லையா? ரைட் 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 ரைட். 61 எந்த வருஷம் வருது? 61 தானே? 61 தான். ஆ ரைட். நான் துப்பு சுல்தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ரைட் ஓகே. முதல் மைசூர் போர் எப்போ நடக்கும்? ஆங்கில மைசூர் போர் 67 தான் ஆரம்பிக்குதா? ஆ ரைட் ஓகே. 1767 69, 2 வருஷம். 1760 ஒரு பதவி ஏற்றுக்கிட்ட 2 வருஷம். வெரி குட். மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. மங்களூர் உடன்படிக்கை, மூணு உடன்படிக்கை மைசூர் போரில். சரியா? முதல் உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை, ரெண்டாவது உடன்படிக்கை மங்களூர், ரெண்டாவது முடிவில் யார் இருப்பாங்க? ரெண்டாவது மைசூர் போர் முடிவப்போ ஹைதரலியே ரெண்டாவது போரில் பாதியிலே செத்து போயிடுவார். யோசிச்சு சொல்லுங்கள். திப்பு சுல்தான், அங்கே திப்பு சுல்தான் இருக்கிறது எத்தனைன்னு பாருங்கள். திப்பு சுல்தானுக்கு இங்கிலீஷ்காரனுக்கு நடுவில் நடக்கும். கண்டுபிடிச்சாச்சா? இது கிடையாது. ஹைதரலி இல்லை, செத்தே போயிட்டார். திப்பு சுல்தான் மராத்தியர் கிடையாது. இங்கே தான் திப்பு சுல்தானுக்கு மராத்தினால அக்ரிமெண்ட் எதுவும் இல்லை. போட்டிருக்காங்க, மூணு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க மறைமுகமாக. அதுக்கு பேரெலாம் எதுவும் இல்லை. அடுத்து மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர், ஆங்கிலேய மைசூர் போர், ராபர்ட் கிளைவ் கிடையவே கிடையாது, நல்லா தெரியும். எந்த வருஷம் நடக்குது மூன்றாவது ஆங்கில மைசூர் போர்? 1790 கார்ன்வாலிஸ். அடுத்தது ஆங்கிலேயருடன் பஸ்ஸின் உடன்படிக்கை செய்து கொண்டவர். பஸ்ஸின் எல்லாமே மராத்தியர் தான், மராத்தியர் தான், எல்லாருமே மராத்தியர் தான் கொடுத்துருக்கான். யாரு? மல்லர்மா.
இரண்டாம் பாஜிரா. கரெக்டா செக் பண்ணுங்க, அங்க ஒரு இரண்டாம்னு ஒண்ணுதான் இருக்கு. மராத்தியர் போனீங்கன்னா டக்குன்னு கிடைக்குது.